வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் நம்ம சேனலில் பார்க்க போகிறதில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் என்னெல்லாம் செடியெலாம் வச்சு வளர்த்துட்ருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே தான் வந்து இந்த மல்லிகைப்பூ கொடி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 8 வருஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக பெருசாக வளர்ந்துடுச்சு. இந்த கொடியை வந்து மேலே ஏற்றியாச்சு. பால்கனியில் அழகாக படர்ந்து வந்துட்டுருக்கு. இதுக்கடுத்து எல்லாமே நான் வந்து தொட்டியில் வச்சு வச்சுருக்கேன். முன்னாடி இடம் இல்லை, அதனால் தொட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து மல்லிகைப்பூ செடி, ஃபஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். இது கொடி ஆகாமல் செடியாகவே இருந்து பூக்கிறது, அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது நிறைய லேயர்ஸ் வரும் பூவில். இது வந்து ரோஸ். ரோஸ் வந்து மேலே இலையெல்லாம் கொட்டிடுச்சு, வேற கிளை வருது, அதில் ஒரு மொட்டு இருக்குது. இதுவும் ரோஸ் தான், இதுலேயும் துளிர்த்து வந்துட்டுருக்கு. அடுத்தது இது நாட்டு ரோஸ் சொல்லுவாங்களா, அந்த வெரைட்டி. இது டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸில் 2 கலர்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு கலர், அது ஒரு கலர். இதுவும் ஒரு ரோஸ் செடி தான், கீழேருந்து துளிர்த்து வந்துட்டுருக்கு. இது வந்து ஓம இலைன்னு சொல்லுவாங்களே அந்த செடி, சளிக்கு ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு, அதனால அதை வச்சுருக்கோம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, ரொம்பவே அழகாக படர்ந்து வளர்ந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது இது மணத்தக்காளி. இதெல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு அந்த ஸ்டெம்ஸை மட்டும் வச்சது தான். அது நல்லா அப்படி துளிர்த்து அழகாக வளர்ந்துருச்சு. இதில் குட்டியாக ஒரு பழம் இருக்குது, இந்த பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இது வெத்தலை செடி, குட்டியாக தான் வாங்கி வச்சோம், ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. இது வந்து மணி பிளான்ட். மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஒரு ஹூக் வச்சு நல்லா தொங்க விட்டுருக்கேன். இது மாதிரி 3 தொட்டியில் தொங்க விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அழகாகவும் இருக்குன்றதுக்காக நல்லா. நான் இதுவும் சின்ன சின்ன செடியாக தான் 3 செடி வாங்கினேன். நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. வீட்டுக்கே அழகாக இருக்குது முன்னாடி இதை தொங்குறது. அடுத்தது இது வந்து மணி பிளான்ட்டில் இன்னொரு வெரைட்டின்னு சொன்னாங்க. இது என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு தெரில, ஆனால் அழகாக இருந்தது லீவ்ஸ், அதுக்காக நான் வச்சுருக்கேன். இது வந்து செம்பருத்தி, துளசி, இது பச்சை துளசி. வந்து செம்பருத்தியில் ஹைப்ரிட் வெரைட்டி, அழகாக இருந்துச்சு ஃப்ளார், அதனால தான் இது வாங்கினேன், வேறு எந்த பர்பஸும் கிடையாது இதில். இது வந்து ரோஸ் தான். ரோஸ் வந்து ஹைப்ரிட், இது 2 கலர் மிக்ஸ்டாக போக்கும். எல்லாம் பூத்து நல்லா காஞ்சிடுச்சு. இது மான் செடி, இது வந்து மல்லிகைப்பூ தான், இதுவும் வந்து செடியாகவே பூக்கிறது, இதுலேயே அரும்பு வச்சுருக்கு. இது வந்து கருந்துளசி, இதுவும் ரொம்பவே சளிக்கு நல்லது. இது வந்து சீதா செடி, விதை போட்டு அந்த விதையிலேருந்து வந்தது தான், சாதாரணமாக பழம் சாப்பிட்டுட்டு போட்ட விதை தான், அதுலேருந்தே வந்துடுச்சு. இது வந்து வேப்பங்கன்று, இது வாங்கி வச்சோம், துளிர்த்துருக்கு, நிறைய கிளை வந்திருக்கு. கருவேப்பிலை செடி, இது செடியாக வச்சது தான், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு ரோஸ் செடி, இது வந்து பேக் சைடு வீட்டுக்கு பேக் சைடு வச்சுருக்கோம். அதெல்லாம் இதெல்லாம் மண்ணிலே வச்சாச்சு, இங்கேருந்து எல்லாமே மண்ணில் வச்சது தான், தொட்டியில் எதுவும் கிடையாது. இது ஒரு ரோஸ் செடி. இது வந்து லெமன் மரம், நல்லா மரமாக தான் வந்துருச்சு, ஆனால் இதில் இன்னும் காய் காய்க்கலை, என்ன ரீசன்னு எனக்கு தெரில. சிலர் இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலங்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மரம் நல்லாவே வந்துருச்சு, இலை நிறையா டெவலப் ஆகிடுச்சு. இது வந்து வெண்டைக்காய் செடி, விதை போட்டு வந்தது தான், அழகாக வந்துட்டுருக்கு. இது ஒரு கீரை, அரைக்கீரைன்னு சொல்லுவாங்களா அந்த கீரை, இதுவும் ஸ்டெம் வச்சு வந்தது தான். அடுத்து வந்து நிறைய கனகாமர செடியாக இருக்குது. இதில் எப்போவுமே பூவோடு தான் அந்த செடி இருக்கும்,
வீட்டுக்கு பேக் சைடு வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த கனகாம்பரம் செடினால் ரொம்பவே அழகாக வளர்ந்துருக்கு. இது வந்து ஹைட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து கொய்யா மரம். இதுவும் இப்போ வந்து சின்ன ஸ்டெம்மாக தான் இருக்குது, இதில் ஆனால் ஹைட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வச்ச மாஞ்செடி, இது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. கிளை வந்து ரொம்ப சாயிறதுனால இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக இது ஒரு குட்டியான லெமன் செடி இப்போ தான் துளிர்த்து வந்துட்ருக்கு விதையிலேருந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற எல்லா பிளான்ஸும் நான் காமிச்சிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு விலாகும் இது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.